இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படத்தோட பேரு டைட்டானிக் 666 அப்படினு 2022ல வெளியான ஒரு சூப்பரான பேய் படம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படத்தை ஃபுல்லா பாருங்க. சரி ஓகே, நேரத்தை வீணடிக்காம நேரடியா படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம எல்லாருக்குமே டைட்டானிக் கப்பலை பத்தி தெரியும்ல, அதே கப்பல் தண்ணியில மூழ்கிட்டு இருக்க மாதிரி காட்றாங்க. உள்ள இருக்க மக்கள் எல்லாம் தங்களோட உயிரை காப்பாத்திக்க கிடைக்கிற லைஃப் போட்ல தப்பிக்கலாம்னு பார்ப்பாங்க. ஆனா அதே டைம்ல கப்பலோட ஒரு சில பாகங்கள் உடைஞ்சு தப்பிக்க பார்த்த படகு மேலேயே விழும். இது மூலமா அங்க இருக்க மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போறாங்க. கடைசியா உயிர் பிழைச்ச ஒரே ஒரு பொண்ணு தான் புருஷன் எங்கன்னு சுத்தி முத்தி தேடி பார்க்க, நல்ல வேலையா இவள மாதிரியா அவனும் ஒரு சின்ன மரக்கட்டையில ஏறி உட்கார்ந்திருக்கான். அப்பாடா, புருஷனுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லன்னு இவளும் பெருமூச்சு விட, அடுத்த நிமிஷமே அமானுஷ்யமான ஏதோ ஒண்ணு அந்த ஆளையே புடிச்சு டக்குன்னு தண்ணிக்குள்ள இழுக்குது. இது எல்லாத்தையுமே பாக்குற பொண்டாட்டியும் நடக்கிற எதுவுமே புரியாம குழப்பத்துல உட்கார்ந்துட்டிருப்பாங்க. ஆனா இப்ப சரியா 100 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் டைட்டானிக் கப்பல் மாதிரியான ஒன்ன இவங்க உருவாக்கி இருக்காங்க. உண்மைய சொல்ல போனா இந்த கப்பலை உருவாக்க எக்கச்சக்கமான பணக்காரங்க தங்களோட நன்கொடைய கொடுத்திருக்காங்க. உலகம் ஃபுல்லா இந்த நியூஸ் டிவிலயும் நெட்லயும் வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்ப இதே டைம்ல கப்பல்ல பயணிக்க எக்கச்சக்கமான பணக்காரங்க நிறைய டிக்கெட்லாம் புக் பண்ணிருக்காங்க. இவங்கள மாதிரியே ஒரு பெரிய யூடியூப் சேனல் வச்சிருக்க ரோமியோ ஜூலியட் அப்படின்னு ரெண்டு பேரு அங்க வராங்க. வழக்கம் போல சேனலுக்கான வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல இந்த கப்பலோட கேப்டன் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு மீட்டிங்க போட்டு, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, கப்பல்ல இருக்க எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும், சின்ன தப்பு நடந்தா கூட உங்க எல்லாரையுமே வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு மிரட்டா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கப்பலோட இன்ஜினும் ஸ்டார்ட் ஆக நேரா அது கடலை நோக்கி புறப்பட்டுகிட்டு இருக்கு. உள்ள இருக்க பணக்கார பயணிகளும் இதையெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றாங்க, கூடவே சரக்கு அடிச்சு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்னு பாக்குற அந்த நேரம் பார்த்து லக்கேஜ் எல்லாம் வைக்கக்கூடிய ரூம்ல இருக்க ஒரே ஒரு பேக் மட்டும் சடனா ஓபன் ஆகுது. என்னடான்னு பார்த்தா உள்ள இருந்து ஒரு பொண்ணு வெளியில வரா, கூடவே கையில ஒரு சின்ன பேகும் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு நேரா இந்த கப்பல்லையே பழைய பொருட்களை வைக்கக்கூடிய ஒரு ரூம் இருக்கும் இல்லையா, அங்க வந்ததுமே பேக்ல இருந்து ஒரு சில பொருளை எல்லாம் எடுத்து ஏதோ ஒரு பில்லி சுனிய வேலையெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, கப்பலுக்குள்ள இருக்க யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி இந்த கப்பல்ல வேலை பார்க்கக்கூடிய வெயிட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள மாதிரி ஒரு டிரெஸ் எடுத்து போட்டுக்கிறா. அடுத்து ஜான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன ப்ரொஃபசரை காட்டுறாங்க. பழங்கால பொருட்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே சேகரிச்சு வைக்கிறது தான் இவனோட பொழப்பே. படத்தோட ஆரம்பத்துல டைட்டானிக் கப்பல் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா அந்த கப்பல்ல இறந்து போன ஆட்களோட செல்வ செழிப்பான வைர மோதிரங்கள் நகைகள்னு அது எல்லாமே பிரம்மாண்டமான கடலுக்கு அடியில மூழ்கி போயிருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சு இதே கப்பலுக்குள்ள வெறும் பார்வைக்காக மட்டும் வச்சிருக்கான். இங்க அப்படியே சீனும் கட்டாக அடுத்து அந்த சூனியக்காரி பொண்ணை காட்டுறாங்க. வெயிட்டர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பழங்கால பொருட்களை ஷோகேஸ்க்காக வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்குள்ள திருட்டுத்தனமா வராங்க. வந்தவ கை காலை வச்சு சும்மா இல்லாம சுத்தி முத்தி பாக்குறா. யாருமே இல்லன்னு தெரிஞ்சதுமே டக்குன்னு அங்க இருக்க கண்ணாடிக்குள்ள கைய விட்டு கடலுக்கு அடியில கிடைச்ச ஒரு வயலனையே தூக்கலான்னு பாப்பா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து அந்த ஜான் இருக்கால அவனும் அவனோட அசிஸ்டன்ட்டும் அங்க வராங்க. ஏய் யாருமா நீ, தேவையில்லாம இங்க இருக்க பொருள் எதையுமே தொடாத, இது எல்லாமே என்னோட பொக்கிஷங்கள். பதிலுக்கு அந்த சூனியக்காரியும், எது இது உங்களோட பொக்கிஷங்களா, உங்களுக்கு நல்லா தெரியும்ல கடலுக்கடியில இறந்து போனவங்க பயன்படுத்தின பொருட்கள் தான் இது எல்லாமே, ஒருத்தர் இறந்து போன துன்பத்தை எல்லாம் சேகரிச்சு வச்சா அது எல்லாமே பொக்கிஷங்கள் கிடையாது, அது ஒரு சாபம். கடுப்பான ஜானும், எல்லா ஈர வெங்காயமும் எங்களுக்கும் தெரியும், ஒழுங்கா வந்த வழியை மட்டும் பாருன்னு சொல்லி அந்த சூனியக்காரியவே பயங்கரமா திட்டி விட்டுருவான். இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சின்ன கேப்ல ஜானுக்கே தெரியாம அவன் சேர்த்து வச்சிருக்க ஒரு தங்க நாணயத்தை மட்டும் தூக்கிட்டு வந்துருவா. அடுத்து நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்க ரோமியோவையும் ஜூலியட்டையும் காட்டுறாங்க. வழக்கம் போல ரெண்டு பேருமே வீடியோ எடுக்க அப்ப இந்த ஜானும் தெரியாதனமா ரோமியோ மேல டம்னு இடிக்கிறான். இது மூலமா மூணு பேருமே மாறி மாறி திட்டிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த யூடியூப சேர்ந்த ரெண்டு பேரும் தனியா வராங்க. வழியிலேயே இந்த கப்பலோட செக்யூரிட்டியும் நிப்பான், இவனை இனிமே மொட்டை அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது, சீக்கிரமா ரூமுக்கு போய் ரெடி ஆகுங்கன்னு சொல்லி நம்ம ரோமியோ ஜூலியட்ட மறுபடியும் ரூமுக்கே அனுப்பி வைக்கிறான். அடுத்து ஜான காட்டுறாங்க, இவன் சேகரிச்சு வைக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எல்லாமே பார்வைக்காக மட்டும் இல்ல திருட்டுத்தனமா இதே கப்பல்ல வர பணக்காரங்க கிட்ட விக்கிறான். சரி
சூனியக்காரிக்கு என்னாச்சுன்னு பாக்குறப்ப கொண்டு வந்த பேக்ல இருந்து நிறைய மெழுகுவர்த்திகள் எடுக்கறா கூடவே அதல ஒரு கேப்டனோட பழைய போட்டோவும் இருக்கு அன்னைக்கு நைட் பார்ட்டிக்கு போலாம்னு சொல்லி ரோமியோவும் ஜூலியட்டும் ஃபுல்லா மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு செக்யூரிட்டிக்கே தெரியாம கப்பல்ல பழைய பொருட்கள்லாம் வப்பாங்கல்ல அந்த இடத்துக்குள்ள வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க சடனா இவங்க காதுக்கு ஏதோ ஒரு அமானுஷ்யமான சத்தம் அந்த சவுண்ட கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக இதே டைம்ல சூனியக்காரியும் கொண்டு வந்த பொருட்களை வச்சு தான் கிட்ட இருக்க ஒரு மந்திர புத்தகத்து மூலமா குடூரமான பேய்களை வர வைக்கிறதுக்கான மந்திரங்களை உச்சரிக்கிறா இந்த சவுண்ட கேட்டு தான் ரோமியோவும் ஜூலியட்டும் இங்க வந்திருக்காங்க யார் அந்த பொண்ணு பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கா எதுக்கு வம்பு நம்ம இந்த இடத்தை விட்டு கிளம்பிரலான்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆடுவாங்க ஆனா இந்த சூனியக்காரி மட்டும் மந்திரங்களை நிறுத்துற மாதிரியே தெரியல ஒரு கட்டத்துல கூர்மையான கம்பிகளை வச்சு தன்னோட கைய தானே அறுத்து அந்த ரத்தம் எல்லாத்தையுமே முன்னாடி ஒரு கேப்டனோட போட்டோ பார்த்தோம்ல அது மேல வச்சு ஏதோ ஒரு சில மந்திர எழுத்துக்களை எழுதுறாங்க இப்படி பண்ண அடுத்த நிமிஷமே கப்பல்ல இருக்க ஒட்டுமொத்த பவருமே விட்டு விட்டு எரியுது சடனா ஒரு மயான அமைதி என்னன்னு பாக்குறப்ப அந்த போட்டோல இருந்த கேப்டன் இருக்கால அவனோட உருவத்துல ஒரு கொடூரமான பேய் முன்னாடி வந்து நிக்கும் உடனே இத பாக்குற சூனியக்காரியும் தாத்தா நீங்க வந்துட்டீங்களான்னு ஏதோ மாமா மச்சான் மாதிரி உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கத்துல இது எதுவுமே தெரியாத ரோமியோவும் ஜூலியட்டும் ஜாலியா சரக்கடிச்சு கப்பல்லையே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்ப யாரோ வயலின் வாசிக்கிற மாதிரியே சத்தம் என்ன ஏதுன்னு திரும்பி பார்க்க அங்க ஒரு கொடூரமான பேய் நிக்குது ஆனா இந்த விஷயத்த ரெண்டு பேரும் கவனிக்கவே இல்ல அடுத்த நிமிஷமே வாசிச்சுக்கிட்டு இருக்க வயலின் பயங்கரமான இறைச்சலை கொடுக்க இந்த சவுண்ட கேட்க முடியாம கப்பல்ல இருக்க எல்லாருமே காதை மூடிப்பானுங்க கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒண்ணு ரோமியோவ காத்தோட காத்தா தூக்கிட்டு போயிடும் தான் கூட இருந்த புருஷன் எங்க போயிட்டான்னு இவ்வளவு சுத்தி முத்தி தேடி பாக்குறா ஆனா எங்கேயுமே கிடைக்கல இதே டைம்ல ஜானும் அங்க வரான் என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறப்ப என் கூட இருந்த புருஷனை காணும்னு சொல்லுவா ஒருவேளை கப்பலுக்குள்ள நடக்கிற பார்ட்டிக்கு போயிருப்பான் வேணும்னா அங்க போய் பாக்கலாம்னு சொல்லி இவனும் கூப்பிடுவான் ஆனா இந்த பொண்டாட்டிக்காரி வரவே மாட்டேன்னு சொல்லுவா வேற வழி இல்லாம ஜான் மட்டும் அந்த இடத்தை விட்டு கிளம்புறான் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கீழே விழுந்த கேமராவை மறுபடியும் கையில எடுக்க மறுபடியும் அந்த வயலின் பேய் இருக்குல்ல அது அப்படியே ஜூலியட்க்கு முன்னாடி வந்து நிக்கும் அவ்வளவுதாங்க இத பார்த்து அப்படியே பேனு கத்த அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுறாங்க அப்ப அந்த வழியா வந்த கப்பலோட செக்யூரிட்டிஸ் ரெண்டு பேருமே மயக்கத்துல இருக்க ஜூலியட்டை எழுப்பலான் பார்த்தா கூட அவ உடம்புல இருந்து பேச்சு மூச்சு எதுவுமே இல்ல இப்பதான் இவங்களுக்கே புரியுது ஜூலியட் மயக்கம் போடல அதே இடத்துல இறந்தே போயிட்டா உடனே இந்த விஷயத்த பத்தி கேப்டன் கிட்ட சொல்ல இறந்து போன உடம்ப தூக்கி பாதுகாப்பா வைக்கிறாங்க கூடவே கப்பல்ல இருக்க சிசிடிவியை செக் பண்ணி பார்க்க இவங்களோட கண்ணுக்கு எந்த ஒரு பேயுமே தெரியல சொல்ல போனா ரோமியோ காத்தோட காத்தா மறைஞ்சு போயிட்டான் அதே மாதிரி ஜூலியட்டும் எதையோ ஒன்ன பார்த்து தொப்புன்னு விழுந்து இறந்து போயிருக்கா கேப்டனுக்குள்ள எக்கச்சக்கமான டவுட் அது எப்படி காத்தோட காத்தா ஒரு ஆள் மறைய முடியும் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு கப்பல்ல எடுக்கப்பட்ட எல்லா சிசிடிவி போட்டேஜையும் செக் பண்ண சொல்றாங்க இதே டைம்ல இன்ஜின் ரூமுக்குள்ள இருக்க ஆளுக்கு ஏதோ ஒரு அமானுஷ்யமான சத்தம் என்ன ஏதன் லைட்டா எட்டி பார்க்க அங்க ஒரு கொடூரமான பேய் நிக்குது அது மட்டும் இல்ல சடனா இந்த மீன்களை பிடிக்க கூடிய துப்பாக்கி இருக்கும்ல அதுல ஒண்ணு நேரா இவன் தலையில வந்து டம்முன்னு அடிக்க அவ்வளவுதாங்க சம்பவ இடத்திலேயே இன்ஜினியர் பையன் மட்டை அடுத்து கப்பல்ல இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பாக்குறப்ப ஒரு சீன்ல நம்ம ரோமியோ ஜூலியட்டும் அந்த ஜானும் சண்டை போட்டிருப்பாங்கல்ல அந்த வீடியோ மாட்டோம் ஒருவேளை நடக்கிற எல்லாத்துக்குமே ஜான் தான் காரணமா இருப்பான் போலன்னு நேரா அவனை புடிச்சு விசாரிக்கிறாங்க கூட இருக்க மொட்டையும் கேப்பான் யோ ஜானு உண்மையை சொல்லு அந்த ரோமியோவையும் ஜூலியட்டையும் என்ன பண்ண எது நான் என்ன பண்ணனா என்னையா லூசு மாதிரி உளறீங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இவனும் கேப்பான் பதிலுக்கு கேப்டனும் ரோமியோ காத்தோட காத்தா மறைஞ்சு போயிட்டான் ஜூலியட் வேற தரையில விழுந்து இறந்து போயிட்டா இது எல்லாத்துக்குமே நீதான காரணம் பயந்து போன ஜானோ கண்டிப்பா அது எதுக்கும் நான் பொறுப்பு இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கப்பலோட மேல் தளத்துல அந்த ஜூலியட் இருக்கால அவதான் புருஷனை காணோம்னு தேடிக்கிட்டு இருந்தா நானும் கொஞ்ச நேரம் தேடி பார்த்தேன் கிடைக்கலன்னு கீழே வந்துட்டேன் இது மட்டும்தான் எனக்கு தெரியும் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு இவனும் கெஞ்சுறான் ஆனா கேப்டனுக்கும் செக்யூரிட்டிக்கும் இவன் மேல நம்பிக்கையே இல்ல அதனால இவனை தூக்கிட்டு நேரா இந்த கப்பலுக்குள்ள இருக்க ஒரு சின்ன ரூமுக்கு வராங்க அடுத்து சூனியக்காரி சும்மா இல்லாம படு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா இவ கத்துன அடுத்த நிமிஷமே நிறுத்தி வச்சிருந்த கப்பல் அதுவா ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்கு நடுவுல போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே கேப்டனும் ஃபீல் பண்றாங்க கப்பல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு யார் அதுக்கான பர்மிஷனை கொடுத்தாங்கன்னு புரியாம ஜானை மட்டும் ரூமுக்குள்ளேயே லாக் பண்ணிட்டு நேரா பக்கத்துல இருக்க கண்ட்ரோல் ரூமுக்கு வராங்க என் கிட்ட கூட கேட்காம யார கேட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேக்குறப்ப ஐயோ மேம் இன்னும் இன்ஜின் ஸ்டார்டே ஆகல டர்பைனோட ஃபேன் மட்டும் தான் தானா சுத்திக்கிட்டு இருக்கு சரி அப்படின்னா சிஸ்டமையே ஓவரா ஸ்டாப் பண்ணலாம்ல மேம் அதையும் ட்ரை பண்ணி பார்த்தோம் எதுவுமே வேலைக்கு ஆகல சொல்ல போனா கப்பலுக்கு உயிர் வந்த மாதிரி அது ஒரு திசையில தானாவே போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க எல்லாருமே மேல இருந்து முடிஞ்ச வரைக்கும் சிஸ்டம் ரீபூட் பண்ண பாருங்க நான் நேரா இன்ஜின் ரூமுக்கு
கப்பலுக்கு போறேன்னு சொல்லி மொட்டைய கூட்டிக்கிட்டு நேரா அங்க வந்து பார்த்தா இவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக். ஏன்னா ஏற்கனவே இன்ஜினியரும் தலை துண்டாகி கொடூரமா இறந்து போய் கிடக்குறான். ஒரு பக்கத்துல நடக்கிற தொடர் கொலைக்கெல்லாம் யாரு காரணம்னு புரியாம நம்ம கேப்டனுக்குள்ள ஒரு பயம். ஆனா இதே டைம்ல கப்பல் இப்ப தன்னோட கட்டுப்பாட்டையும் மீறி அது இஷ்டத்துக்கு கடலுக்குள்ள அங்க இங்கன்னு போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே இதை தடுக்காம விட்டா கண்டிப்பா கடலுக்கு நடுவுல இருக்க பனி பாறைகள்ல மோதி கப்பலும் டைட்டானிக் மாதிரியே அழிஞ்சு போயிடும். வேற வழி இல்லாம இதே இடத்துல இருந்து கப்பலை கட்டுப்படுத்த பாக்கலான்னு கேப்டனும் என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. ஒரு கட்டத்துல இங்க இருக்க இன்ஜின்குள்ள இருந்து அளவுக்கு அதிகமான பவர் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. இது எதுவுமே தெரியாத வயசான தாய் கிழவி அந்த ஜான் இருக்கான்ல, அவங்கிட்ட இருந்து கடலுக்கடியில இறந்து போன ஆட்களோட ஒரு செயினை வாங்கி போட்டிருப்பா போல. கரெக்டா அதே இடத்துக்கு இந்த தாய் கிழவி போட்டிருக்க செயினோட சொந்தக்காரி பேய் இருக்குல்ல, அது அங்க வருதுங்க. அதுக்கப்புறம் என்ன, கழுத்துல இருக்க செயினை வச்சு அந்த கிழவியோட கழுத்தை அறுத்து அதே இடத்துலயே சாகடிக்குது. இப்ப இன்ஜின்குள்ள இருந்து அதிகப்படியான பவர் வந்துகிட்டு இருக்கு. விட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல விடுச்சே போயிடும். அதனால வேற வழியே இல்லாம கேப்டனும் செக்யூரிட்டியும் அந்த ரூம் விட்டே தப்பிச்சு வெளியில வராங்க. அடுத்த நிமிஷமே ஓவர் ஹீட்டால இன்ஜினும் டம்முன்னு விடுக்க இந்த அதிர்வை கப்பலுக்குள்ள இருக்க எல்லாராலையுமே உணர முடியுது. உயிர் பழச்ச கேப்டனும் நேரா கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து இந்த கப்பல் கட்டுப்பாடே இல்லாம போயிட்டு இருக்கு, இன்ஜின் வேற டேமேஜ் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் விட்டா கப்பலுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிடும், நமக்கு வேற வழியே இல்ல, பக்கத்துல ஏதாச்சும் கப்பல் இருக்கான்னு ரேடியோ மூலமா செக் பண்ணுங்கன்னு சொல்ல நினைச்ச மாதிரியே ஒரு கப்பலுக்கு லைனும் கனெக்ட் ஆகுது. ஆனா அந்த கப்பல் இந்த இடத்துக்கு வர சரியா 2 மணி நேரம் ஆகும். இந்த ஒரே ஒரு கப்பலை தவிர இவங்க இருக்க இடத்துல எந்த ஒரு கப்பலுமே இல்ல. வேற வழி இல்லாத கேப்டனும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி ரேடியோவையும் கட் பண்றாங்க. அடுத்து ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்க ஜான காட்டுறாங்க. சடனா மேல இருக்க ஃப்ளோர்ல இருந்து தண்ணியா ஊத்திக்கிட்டு இருக்கு. பயந்து போன ஜானும் என்ன ஏதுன்னு புரியாம சுத்தி முத்தி பாக்க அடுத்த நிமிஷமே அங்க இருந்த ஒட்டுமொத்த பவரும் கட் ஆகுது. பயந்து போன இவனும் செல்போனோட டார்ச் ஆன் பண்ணி பாக்க இப்ப அங்க ஒரு கொடூரமான கருப்படிச்ச பேய் நிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா ஜானுக்கு பக்கத்துல வந்து அவன் கைய ரெண்டத்தையுமே அங்க இருக்க கம்பியில வளைச்சு புடிச்சு கட்டுது. என்னதான் தப்பிக்க ட்ரை பண்ணாலும் கூட அது எதுவுமே வேலைக்காகல. ஒரு கட்டத்துல அந்த பேய் நேரா பக்கத்துல வந்து ஜானோட கதையவே முடிக்கலான்னு பாக்கும். நல்ல வேலையா அதே டைம்ல அந்த செக்யூரிட்டி மொட்டை இருக்கான்ல அவனும் அவனோட ஃப்ரெண்டும் அங்க வராங்க. ஆனா இப்ப பாக்கும்போது ஜான் ஏதோ ஒரு மரண பயத்துல தரையில விழுந்து கதறிக்கிட்டு இருக்கான். என்ன விட்டு என்கிட்ட வராத வராதன்னு மொட்டைக்கும் கூட இருக்க ஃப்ரெண்டுக்கும் எதுவுமே புரியல. யோ ஜானு உனக்கு என்ன ஆச்சு, நாங்க தான் உங்களை காப்பாத்த வந்திருக்கோம், என் கூட வான்னு சொல்லி கூட்டிக்கிட்டு இந்த இடத்த விட்டு நேரா கண்ட்ரோல் ரூமுக்கு வராங்க. கேப்டனும் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேக்குறப்ப இந்த கப்பலுக்குள்ள ஏதோ ஒன்னு தப்பா இருக்கு, கண்டிப்பா நான் சொல்லுவேன், என் ரூமுக்குள்ள ஒரு கொடூரமான பேய பார்த்தேன், அது என்ன சாகடிக்க பார்த்துச்சுன்னு நடந்த எல்லாத்தையுமே ஒன்னு விடாம சொல்ல கேப்டனால இது எதையுமே நம்ப முடியல. ஒருவேளை இன்ஜின் வெடிச்சப்ப தெரியாதனமா ஜான் தலையில இதும் அடிபட்டு இருக்கும் போலன்னு இந்த இடத்த விட்டு நேரா ஜானோட ரூமுக்கே அனுப்பி வைக்கிறாங்க. சடனா அப்போன்னு பார்த்து சூனியக்காரி பொண்ணு இவங்களுக்கு முன்னாடி கிராஸ் ஆவா. இத பாக்குற ஜானும் யோ இந்த பொண்ணுதாயா, நான் சேர்த்து வச்ச பொக்கிஷம் எல்லாத்தையுமே திருட பார்த்தா, எனக்கு என்னமோ இவ மேலதான் டவுட்டா இருக்கு, இந்த கப்பலுக்குள்ள நடக்கிற அமானுஷ்யமான கொலைகள் சொல்ல போனா அந்த பேய்கள் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்த ஆளே இவ்வளவுதான் இருப்பா, உடனடியா இவள புடிச்சு விசாரிங்கன்னு ஜானும் பயங்கரமா கத்துறான். பதிலுக்கு அந்த சூனியக்காரி பொண்ணும் எது, கடலுக்கடியில நீ எடுத்து வச்சிருக்க எல்லாமே பொக்கிஷங்களா, நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு, உன்னாலதான் இந்த கப்பலுக்குள்ள இருக்க எல்லாருமே இறந்து போக போறாங்க, மொட்டை நான் தான் சொன்னேன்ல இவ சாபமெல்லாம் விடுறாயா, கப்பலுக்குள்ள இருக்க எல்லாருமே செத்து போடுவோமா, அப்படின்னா நடக்கிற கொலை எல்லாத்துக்குமே நீ தான் காரணமா. பதிலுக்கு சூனியக்காரியும் கண்டிப்பா இல்ல, அது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே நீ தான், நீ கொண்டு வந்த இறந்து போன ஆட்களோட பழைய பொருட்கள் அது எல்லாமே பொக்கிஷம் கிடையாது, அது உங்களுக்கான சாபம். ஜானுக்கும் கூட இருக்க மத்த ஆளுங்களுக்கும் எதுவுமே புரியல. ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும் நம்ம ஜான கூட்டிக்கிட்டு அவருமுக்கு போறாங்க. மிச்சம் இருக்க மொட்டையும் மொட்டையோட ஃப்ரெண்டும் அந்த சூனியக்காரிய விசாரிக்கலான்னு நேரா ஜான அடைச்சு வச்ச அதே ரூமுக்கு போறாங்க. இப்ப வழியில பார்த்த அந்த சூனியக்காரி பொண்ணு யாருன்னு புரியாம நம்ம ஜானு மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பான். சடனா அப்ப இவங்க ரூமுக்கு போற அதே வழியில முன்னாடி ஒரு கொடூரமான பேய் நிக்கும். ஜானுக்கு இந்த விஷயத்த பார்த்ததுமே எக்கச்சக்கமான பயம். ஏன்னா இவனுக்கு நல்லா தெரியும் முன்னாடி நிக்கிறது பேய் தான்னு. உடனே செக்யூரிட்டிய பார்த்து வா ரெண்டு பேருமே தப்பிச்சு போயிடலாம், அதுகிட்ட போகாதன்னு சொல்லுவான். ஆனா இந்த செக்யூரிட்டி பையன் சும்மா இல்லாம யாரு பாது இந்த டைம்ல வெளியில இருக்கீங்க, நேரா ரூமுக்கு போங்கன்னு பயங்கரமா கத்துறான். ஆனா பேய் பயபுள்ள அதையெல்லாம் கேக்குமா, அந்த செக்யூரிட்டிக்கு ஓங்கி தாங்கி ஒரே அட்டி. நடக்கிற எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து ஜானும் பாத்துக்கிட்டு இருக்கான். எப்பா சாமி உயிர் பழச்சா போதும்னு அந்த இடத்த விட்டே தெரிச்சுக்கிட்டு ஓடுறான். இது எதுவுமே தெரியாம மொட்டையும் மொட்டையோட ஃப்ரெண்டும் அந்த சூனியக்காரிய புடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உண்மைய சொல்லு, நடக்கிற எல்லா கொலைகளுக்குமே நீ
நீதான் காரணமானு. ஆனா கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாம பயங்கரமா சிரிக்கிறா. அடுத்த நிமிஷமே அந்த ரூமோட கதவு தானா லாக் ஆகுது. உள்ள இருந்த ஒட்டுமொத்த பவருமே கட் ஆகுது. அது மட்டும் இல்ல, அந்த கேப்டன் தாத்தாவோட பேய் முன்னாடி வந்து நிக்கும். அடுத்த நிமிஷமே கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு ஒரே அடி. பயந்து போன மொட்டையும் துப்பாக்கி வச்சு டப்பு டப்புன்னு சுட, என்னதான் பேய சுட்டாலும் கூட அந்த புல்லட் நேரா ஃப்ரெண்டோட தோள்பட்டையில படும். உள்ளுக்குள்ள இப்ப மரண பயம். திடீர்னு பாக்கும்போது அந்த சூனியக்காரி உடம்புக்குள்ள அந்த கேப்டன் தாத்தாவோட பேய் இருக்குல்லையா, அது அப்படியே ஒண்ணும் ஒன்னா கலக்கற மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, ஜானு பையனுக்கு ஓங்கி ஒரே அடி. ரெண்டு பேரையுமே அதே இடத்துல மட்டையாக்கிட்டு அந்த சூனியக்காரியும் நேரா ரூம விட்டே கிளம்புறாங்க. இன்னொரு பக்கத்துல உயிர் பிழைச்ச ஜான் தாங்கிட்ட இருக்க அந்த பழமையான பொக்கிஷங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ஒண்ணு ஒன்னா கலட்டி மறுபடியும் கடலுக்குள்ளேயே தூக்கி போடலான்னு பாப்பாங்க. ஆனா எங்க பார்த்தாலுமே வழியில எக்கச்சக்கமான பேய்களா மட்டும்தான் தெரியுது. நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் கடலுக்குள்ள இருந்து எடுத்த அந்த இறந்து போன ஆட்களோட பொக்கிஷங்கள்னு புரிஞ்சுகிட்டு இந்த விஷயத்த கேப்டன் கிட்ட சொல்லலான்னு இந்த இடத்த விட்டு நேரா ஜானும் கிளம்புறான். இன்னொரு பக்கத்துல மயங்கி போயிருக்க மொட்டை மொட்டையோட ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சு வெளியில வராங்க. ஐயோ பாவம், வெளியில வந்த அடுத்த நிமிஷமே அங்க ஒரு கொடூரமான பேய் வரும். வேற என்ன, ஹீரோவோட ஃப்ரெண்ட சம்பவ இடத்துலயே ரத்தம் கக்க வச்சு கொடூரமா சாகடிக்கும். இத பார்த்து பயந்து போன மொட்டை மட்டும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு நேரா கேப்டன் கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்துல சூனியக்காரி இருக்கால நேரா கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து அங்க இருக்க ஆளுங்களையே அடிச்சு பறக்க விடுறா. கேப்டன் என்னதான் தடுக்க பார்த்தாலும் கூட எதுவுமே வேலை கேக்கல. ஒரு கட்டத்துல சூனியக்காரி உடம்புக்குள்ள இருக்க அந்த இறந்து போன தாத்தா கேப்டன் இருக்கா இல்லையா, அவனோட உருவம் வெளியில வந்து வந்து போகும். இத பாக்குற நம்ம கேப்டனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. இதுக்கு முன்னாடி அதாவது படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல டைட்டானிக் கப்பல் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கும்ல, அந்த டைம்ல அதே கப்பல்ல கேப்டனா இருந்த அந்த ஆள் தான் இப்ப இந்த சூனியக்காரி உடம்புக்குள்ள வந்திருக்கான். உடனே இவங்களும் கேப்பாங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னதான் வேணும்னு. பதிலுக்கு சூனியக்காரியும், என் குடும்பத்துல இருந்த எல்லாருமே கடைசியா டைட்டானிக் கப்பல்ல பயணிக்கும் போது மொத்தமா இறந்து போயிட்டாங்க. அப்ப கூட இறந்து போன எல்லாரையுமே நிம்மதியா விடாம கடலுக்கடியில புதஞ்சு போன நகை எல்லாத்தையுமே தோண்டி எடுத்தீங்க, அதான் நீங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே என்னோட தாத்தா கூடவே அதே கப்பல்ல இறந்து போன 1136 பேரு, இவங்க எல்லாருமே அழுகிற மாதிரியும் கண்ணீர் விட்டு கதற மாதிரியும் சத்தம் என் கனவுகள்லயும் நிஜத்திலயும் கேட்டுகிட்டேதான் இருக்கு. எனக்கு வேற வழி தெரியல, அவங்க பொக்கிஷத்தை நீங்க எடுத்தீங்கல்ல, அதனால நீங்களே பொக்கிஷமா தண்ணிக்குள்ள போங்கன்னு சொல்லி தான் கையில இருக்க கத்திய வச்சு தன்னோட கழுத்தை தானே அறுத்துப்பாங்க. அவ்வளவுதான், சூனியக்காரியும் சம்பவ இடத்திலேயே இறந்து போறா. அடுத்த நிமிஷமே கப்பலும் கட்டுப்பாட்டை எல்லாம் மீறி படு பயங்கர வேகத்தோட முன்னாடி இருக்க பனி பாறைகள்லயே டம்னு இடிக்கும். இது மூலமா கடல் தண்ணி எல்லாமே கப்பலுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. உயிருக்கு பயந்து மக்களும் அங்க இங்கன்னு தெரிச்சு ஓட அடுத்து நம்ம மொட்டை பையனை காட்டுறாங்க. சரி, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா அதான் கிடையாது. அந்த ஜான் சேகரிச்சு வச்ச கடலுக்கடியில கிடைச்ச பொக்கிஷங்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அள்ளிக்கிட்டு நான் ஒரு பெரிய பணக்காரனா மாற போறேன், இதுக்கப்புறம் இந்த சொத்துக்கள் எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி கையில கொத்து கொத்தா அள்ளிக்கிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாப்பாங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து மறுபடியும் அந்த நகைக்கெல்லாம் சொந்தக்காரியான பேய்கள் முன்னாடி வந்து நிக்கும். பயந்து போன மொட்டையும் துப்பாக்கிய வச்சு டப்பு டப்புன்னு சொல்றான். ஆனா எதுவுமே வேலை கேக்கல. கடைசியில மொட்டையவும் அந்த பேய்கள் கொடூரமா சாகடிக்குது. கேப்டனும் ஜானும் மக்கள் உயிரை காப்பாத்தலான்னு அங்க இருக்க லைஃப் போட்டையே கொடுப்பாங்க. ஆனா என்னதான் ஏறி உட்கார்ந்தாலும் கூட கப்பல்ல இருக்க ஒரு சில பாகங்கள் உடைஞ்சு போட் மேலேயே தொப்புன்னு விழும். இது மூலமா கப்பலுக்குள்ள இருந்த மக்கள் எல்லாருமே தண்ணிக்குள்ள இறந்து பிணமா மிதக்குறாங்க. நேரம் போக போக ஒட்டுமொத்த கப்பலுமே தண்ணிக்குள்ள மூழ்குது. இதுல உயிர் பிழைச்ச ஒரே ஒரு ஆளு ஜான் மட்டும்தான். உடம்புல எக்கச்சக்கமான காயங்களோட உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அதே டைம்ல கேப்டனும் தண்ணிக்குள்ள இருந்து மேல வராங்க. 100 வருஷத்துக்கு அப்புறமா உருவாக்கி வச்ச டைட்டானிக் நீ பண்ண தப்பால கடலுக்குள்ள மூழ்கிருச்சு. பதிலுக்கு ஜானும், என்னால மட்டும் இல்ல அழிஞ்சு போன டைட்டானிக்க மறுபடியும் உருவாக்க பார்த்தது நீங்க, உங்க மேலயும் மிகப்பெரிய தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பாவங்க அதே இடத்துல இவனும் இறந்து போறான். கண்ணுக்கு நேரா இதையெல்லாம் பாக்குற கேப்டனும் கண்ணீர் விட்டு அழுறாங்க. யோ ஜானு, உண்மையாவே இறந்து போயிட்டியாயா, எழுந்துரு எழுந்துருன்னு கத்த அடுத்த நிமிஷமே ஜானும் ஒரு கொடூரமான பேயா மாறி கேப்டனையே ஒரே கவ்வா கவர மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. எனக்கு இந்த படத்துல இருந்து புரிஞ்ச ஒன்னே ஒண்ணு, எது எது எங்கெங்க இருக்கணுமோ அதது அங்கங்க இருந்தா லைஃப் ரொம்ப ஹாப்பியா ஜாலியா இருக்கும். இதே மாதிரியே உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பை பை.